ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐசக் நாலேஜ் வேல்ட். நம்ம இன்றைய வீடியோவில் பவர்ல நம்பர் கொடுத்துட்டு அதில் வந்து பெரிய எண் மற்றும் சிறிய எண் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லையும் வந்து கேட்கப்படுது. ஸோ வந்து அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. 2 பவர் 60, 3 பவர் 48, 4 பவர் 36, 5 பவர் 24 மாதிரி நம்பர் கொடுத்துருவாங்க. இதில் வந்து பிக்கர் நம்பர் இது, ஸ்மாலர் நம்பர் எதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற நம்பர் தான் வந்து அதனுடைய மடங்களாக தான் இருக்கும். ஓகேவா, மேலே இருக்கிற இந்த இந்த எண்கள்லாம் வந்து ஒரு மடங்கில் தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது எப்படி சால்வ் பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். இது மாதிரி சம்ஸ் கொடுத்தாவே நம்ம என்ன பண்ணணும், பவர் இருக்கிற நம்பர் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணலாம். 60, 48, 36, 24. இது வந்து பார்த்தீங்கன்னா இக்கவே நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து HCF கண்டுபிடிக்கணும். ஓகேவா, பொதுவான வகுத்து எதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாவே இந்த சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான வகுத்து நம்ம எதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் வந்து 20 இதில் எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா, வழக்கமான மெத்தடில் நம்ம வந்து டானா மெத்தட் யூஸ் பண்ணி போடுவோம், அது வந்து டைம் எடுக்கும். இப்போ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட சிறிய எண் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிட்ட சிறிய எண் பார்த்தீங்கன்னா 24 வந்து எல்லா எண்களையும் வகுக்குதான்னு பார்க்கலாம். 60 வகுக்காது, 48 மட்டும் வகுக்கும், 36 வகுக்கிறதுல. ஓகேவா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை விட வந்து சிறிய எண் 24 விட சிறிய எண் பார்த்தீங்கன்னா 24 பார்த்தீங்கன்னா 12. ஓகேவா, அந்த எண்ணை வந்து எடுத்து வகுத்து பார்க்கலாம். அது வந்து 12 வந்து 24 மடங்கு, அதை விட சிறிய மடங்கு. ஓகே, அதை வந்து வச்சு வகுத்து பார்க்கலாம். இப்போ அது 2 12 24, 3 12 36, 4 12 48, 5 12 60. ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 வந்து எல்லா எண்களையும் வைக்குது, அதுதான் வந்து அதனுடைய மடங்கு, பொதுவான மடங்கு. ஓகேவா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா எண்களையும் எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 பவர் 60, அதுக்கடுத்து 3 பவர் 48, அதுக்கடுத்து 4 பவர் 36, அதுக்கடுத்து 5 பவர் 24. ஓகேவா, இப்போ வந்து எல்லா நம்பரும் நம்ம வந்து எழுதியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து எல்லா எண்களும் நம்ம இந்த பொதுவான வகுத்தி இருக்கு இல்லையா 12, அதை நம்ம வெளியே எடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பவர் இதுலேருந்து 12 வெளியே எடுத்தால் 60 இல்லையா, 5 12 60. ஓகே, அங்கே பவரில் வந்து 5 வரும். அதுக்கடுத்து இதுலேருந்து 12 வெளியே எடுத்தது பார்த்தீங்கன்னா 3 பவர், அங்கே பவர்லேருந்து 12 வெளியே வெளியே எடுக்கிறோம், 12 வெளியே எடுக்கிறோம். பொதுவான வகுத்தினால வந்து 12 வருது, 4 12 48. ஓகே, அங்கே பவரில் வந்து 4 வருது. அதுக்கடுத்து இங்கே 4 பவர், இங்கே பவர்லேருந்து இங்கே பொதுவான எண்ணை வந்து 12 வெளியெடுக்கிறோம். அப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா 3 12 36, பவரில் வந்து 3 வருது. அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 பவர், இதில் பொதுவான எண் வந்து 12 வெளியெடுக்கிறோம். அப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா 2 12 24, பவரில் வந்து 2 வருது. ஓகேவா, இப்போ வந்து நம்ம வந்து மேலே இருக்கிற வந்து பவர்ஸ்லாம் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம உள்ள இருக்கிற நம்பர் வந்து பெருக்கிக்கலாம். அப்போ வந்து 2 வந்து 5 டைம் பெருக்கணும், 2 4 5, 2 வந்து 5 டைம் பெருக்கணும். என்ன வந்து பார்த்தீங்கன்னா 2 2 2 2 4 2 4 2 4 இப்போது 2 4 5 வந்து பார்த்தீங்கன்னா 32. ஓகேவா, அப்போது 32 பவர் 12, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 பவர் வந்து பார்த்தீங்கன்னா 81. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 81 பவர் 12, 4 பவர் 3 வந்து பார்த்தீங்கன்னா 64. ஓகேவா, அப்போது 64 பவர் 12, அதுக்கடுத்து 5 பவர் 2 வந்து பார்த்தீங்கன்னா 25 பவர் 12. ஓகேவா, இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எண்களும் நம்ம வந்து மல்டிபிளை பண்ணி போட்டாச்சு. இப்போ வந்து இக்கதிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பவர் மேலே வந்து ஈக்குவலாக இருக்கு இல்லையா. அப்போ ஈக்குவலாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிக்கர் நம்பர் ஸ்மாலர் நம்பர்னு சொல்லிடலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல வந்து பிக்கர் நம்பர் எதுன்னு பார்த்தோம்னா எது பெரிய எண்ணோ அதான் பிக்கர் நம்பர். ஓகேவா, அதான் இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல பெரிய எண் பார்த்தீங்கன்னா 81. ஸோ இதுதான் வந்து பெரிய எண். சிறிய எண் பார்த்தோம்னா இருக்கிறதுல சிறிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 25. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய எண். இதில் வந்து இப்படி மட்டும் இல்லாமல் இந்த எண்களை கொடுத்துட்டு இதில் வந்து இதனுடைய ஏறு வரிசை இறங்கு வரிசை அப்படின்னு கேட்கலாம். அசனிங் ஆர்டர், டிசனிங் ஆர்டரும் கேட்கலாம். நம்ம எது மாதிரி கேட்டாலும் வந்து இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டனால வந்து நமக்கு வந்து டைம் எடுக்குது. பட் நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து ஜஸ்ட் வந்து HCF கண்டுபிடிச்சிட்டு அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதனுடைய அந்த எண்களை பவர் பண்ணி அந்த எண்கள் பொதுவாக வெளியே எடுத்துட்டாவே நம்ம ஈஸியாக வந்து சில நொடிகளில் இது ஆன்சர் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற சாஃப்ட்வேர் டைட்டில் சேப்பரை மறக்காமல் ஐசேக் நாலேஜ் வேர்ல்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.